ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காய்ஸ், மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து நேற்று நடந்த எஸ்ஆர்எஸ் விசஸ் ஜிடி நேற்று பயங்கரமாக விளாடினாங்க. ஜிடியை வந்து நேற்று நம்ம பாராட்டி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மனசாட்சியாக இருந்தாலும் சரி, பேபி மகேஷாக இருந்தாலும் சரி, எந்த மகேஷாக இருந்தால் இன்றைக்கி நார்மல் மகேஷ் ஆன உடனே நம்ம பாராட்டி ஆகணுங்கள. கேன்சருக்கு விழிப்புணர்வு கொடுத்து லாவெண்டர் கலர் ஜெர்சி போட்டது மிகவும் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது. ப்ளஸ் அந்த விழிப்புணர்வுக்காக அந்த ஜெர்சி கலரை மாற்றி நல்லா இருந்தது. அதனால் நேற்று அந்த ஜெர்சியே செம்மையாக இருந்தது. ஜிடி ஜெர்சி வேறு லெவல் இருந்தது, நல்லா இருந்ததுலாம் ஜெர்சி பார்க்கறது. சரி, இப்போ மேட்ச்சுக்கு வரோம், பரவாயில்ல, ஒரு ஹியூமானிட்டி இருக்கு. தேங்க்யூ சாஹா சாஹூ விருதி தலைவன் கில்லு ஒட்டாம்பர். இந்த வருஷம் செஞ்சுரியாக வந்துட்டு இருக்கு. ஹாரி புருக்கு வெள்ளக்காரன் ஃபர்ஸ்ட் அடிச்சான். ரெண்டாவது வெங்கடேஷ் ஐயர் கொல்கட்டாவுக்கு 15 வருஷம் கழிச்சு ஒரு செஞ்சுரி ஆஃப்டர் பிரண்டன் மகளம். 2008 ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் கேகேஆர் விசஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட். அப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வெங்கடேஷ் ஐயர் செஞ்சுரி போட்டான். ஹாரி புருக்கும் ஃபர்ஸ்ட்டு நியூ பிளேயரு, நியூ ஐபிஎல் சீசன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் மூணாவது நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஷூ போட்டு இந்தியன் டீம் T20 டீம்ல இடம் பிடிச்சிட்டாரு. நாலாவது சூரியகுமார் யாதவும் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் 100. ஜெய்ஷு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்கேப்டு பிளேயர்னு இந்தியன் பிளேயருக்கு விளையாடுறாங்க, விளையாடாமலே செஞ்சுரி. சூரியகுமார் விளையாட்டா அவன் அவன் கண்ட்ரிக்கு விளையாட்டா. வெங்கடேஸ்வரரும் கேப்டு பிளேயர் தான், அவர் 2-3 மேட்ச் விளையாடுறான். அப்புறம் பிரப்சிம்ரான் சிங், அவனும் அன்கேப்டு பிளேயர், அவனும் வேற லெவலில் போட்டு நோறிக்கிட்டான். அதுக்கப்புறம் நேற்று நம்ம தலைவன் கில்லு சச்சின் மச்சான், சச்சின் மாப்பிள்ள அர்ஜுன் மச்சான். இங்கே அது ஒரு புரளி போயிட்டு இருக்குது, நிஜமாக ஆயிடுவானோ மீம்ஸில் வச்சு கடாச்சிட்ருக்கிறாங்க. ஆயினாலும் நல்லதுதான், பிரச்சனை இல்லை. கில்லுக்கும் வசதி, வளர்ந்துட்டு வரான் பிளேயராக. சச்சினையும் வளர்ந்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நம்மள மாதிரியா நம்ம தான் தகுதி, லவ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை, ஒன்றுத்துக்கு லைக் இல்லை. உட்காந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் வைக்கிற மாதிரி, அதை பார்த்து ஜாலியாக சிரிங்க. என் மக்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் கொடுப்பேன், சிரிக்க வைப்பேன், அதுதான் என் வேலை. அவங்களாம் தகுதி ஏற்ற ஒரு நல்ல பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க, பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். முப்பத்தி கால 100 ரன் 101 ரன் 58 பால் குழந்துட்டா 13 4. அந்த ஷாட்லாம் வேற லெவல் தான், ஷாட்லாம் வேற லெவல். அடி இல்லை தேவாத்தி அவெல்லாம் சிங்கிள் டிஜிட் தான். சாய் சுச்சுவேஷன் நம்ம ஆள் 47 ரன் 36 பால் 6-4 அடித்தான். கில்லு செஞ்சு வேற யாபம் நல்லா சிங்கிள் பி ஷனகா தசுன் ஷனகா ஸ்ரீரங்கா கேப்டன் டெபியூட் பண்ணார், அவரும் ஒரு 4 அடிச்சு போட்டாரு. ரஷீது கான் டக் அவுட், அவனுமே எடுக்கிறார். ஆக மொத்தம் 9 போயிடுச்சு, 188. அதில் கில்லு செஞ்சுது, மிச்சம் 88 ரன் தான் டீம் ஆச்சு. சன்ரைசர்ஸ் பார்த்தா 7 அவனுமே எடுக்கல. பி குமார் பேக் டு த லாங் பேக், கிழமன் பேக் டு த ஃபார்ம் வந்துக்கிறான். கிழமன் 5 எடுத்துக்கிறான் போடுறான். ஜான்சன் ஒரு மந்திர ஆட்டில் வேஸ்ட்டு. நட்ராஜா வேஸ்ட்ரா, நீ வெளில போகிறான். உன் மேலே அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆள் பிளேயர் மேலே நம்பிக்கை. இனிமேல் மக்களே கிரிக்கெட் பாருங்கள், தயவு செய்து தமிழ்நாட்டு ஆள் மேலே நம்பிக்கையே வைக்காதீங்க. நம்பிக்கை வச்சு வச்சு ஆடவே மாட்டுறாங்க. நம்ம திடீர்னு பார்க்கும்போது தான் நம்ம ஆளுங்க ஆடுறாங்க. ஸோ நம்ம ஆளுங்க மேலே நம்பிக்கையே வைக்காதீங்க. மாக்ரமும் ஒரு அவன்தான் ஒரு 13 ரன். மார்க்கண்டே இப்படி இப்படி ஒரு ட்ரா 6 தான், ஃபுல்லாக 6 தான். கில்லி 4-6 தான், ஒன்றுமே இல்லை. சன்ரைசர்ஸ் அபிஷேக் சர்மா போன மேட்ச் அந்த நாய் பையன் லவடா பையன் அவனுக்கு கொடுத்தது தான் மேட்சே முடிஞ்சு. லக்னோ பிறந்துட்டான் அவனுக்கு பூரானோ ஸ்டாயினிசம். தயவு செய்து அவங்க கையில் பாலை கொடுக்காது. டேய் மாக்கிறமே அபிஷேக் சர்மா நாய் பையன்கிட்ட பாலை கொடுக்காதரான் நாய் பையா, பாலை கொடுக்காதரான் நாய் பையா, மாக்கிரம் நாய் பையா அபிஷேக் சர்மா கிட்ட பாலை கொடுக்காதரா. பே பயலை, பிக்காளி பயலை, பீத்திர பயலை, ஈத்திர பயலை, போடா. ஆக மொத்தத்தில் சன்ரைசர்ஸ் அடி அடி அடித்தாலும் கடைசியில் 150 ஆள் ஆகும். 150 வரைக்கும் அவங்க பண்ணிட்டுவோம். 10-3 விக்கெட் இருந்தது. நான் வேஷர்மா அனுமதிங்க பார்த்தி அடியில் கிளாசன் தான் அடித்தான். அப்போ கிளாசனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஹோப் அடிச்சுட்டு இருக்கிறான். ராஜஸ்தானில் அவனை போட்டாங்க வேலைக்கு, அவனை சன்ரைசர்ஸில் போட்டால் அடிச்சுட்டு இருக்கிறான் கிளாஸுக்கு.
சமாதம் தோட்டி அடிக்கலாச்சா எல்லாம் சிங்கிள் நிச்சு. புவனேஸ்வர் குமார் அஞ்சு கிட்ட தான் கிழ போல்டு கிழ நாய் இதுல 26 மார்க்கண்டேலாம் அடிச்சான் 2 6 அப்பா ஒருகி அடி ஆக மொத்தத்தை ஷமி லெஜண்ட் 4 விக்கெட்டு ரஷீத் கான் நேற்று எடுக்கல. மோஹித் சர்மா சென்னையிலாம் மோஹிதே 4 விக்கெட்டு 100 அமர் நேற்று வேலை அவங்க அடிக்கல செவாத்தி அவங்க அடிக்கல வேலைக்கு அவங்க தயாலு 5 6 கொடுத்த பிறகு நேற்று தான் வந்து அதுவும் இம்பாக்ட் பிளேயரில் போயிட்டு அவனை எறிய நெஹ்ரா ஆஷீஷ் போ ஆஷீஷ் பாய் ஹே நெஹ்ரா அந்த நாயெல்லாம் இம்பாக்ட் பிளேயர் அழகாது ஆஷீஷ் பா பெஸ்ட். மொத்தத்தில் யார் வின்னு ஜிடி வின்னு எஸ்டே ஜிடி குவாலிஃபை ஜிடி ஜிடி ஹமாரா டீம் கா ஜெய்ஷ்கே ஹே கர்நாடகா எலெக்ஷன் வீ புட்டுக்கோ ஹே ஹமாரா ஜிடி கா வின்னு ஹே ஜிடி குவாலிஃபை கம் ஆன் ஜிடி பை.